வணக்கம். 1965-67 இந்த காலகட்டம் தான் தமிழ்நாட்டில் திராவிட இன எழுச்சியினுடைய உச்சக்கட்டம்னு சொல்லலாம். என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதனால் மக்கள் பட்ட அவதி, அந்த நேரத்தில் தான் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து 1967 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்குது. அப்போது நான் வந்து 7ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 8ஆம் வகுப்பு படிச்சுட்டுருக்கிறேன். அப்போ எங்கே திமுக மீட்டிங் நடந்தாலும் கூட மரியாதைக்குரிய நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய குரல் தான் ஒலிக்கும். அழைக்கின்றார் அழைக்கின்றார் அறிஞர் அண்ணா, உதிக்கின்றான் உதிக்கின்றான் உதயசூரியன். இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அவருடைய பாடு, அந்த பாட்டு, அந்த அவருடைய அந்த குரலை கேட்டாலே வந்து மக்கள் வந்து அப்படி திரண்டு வருவாங்க. அந்த திராவிட இன எழுச்சிக்கு வந்து ஐயாவினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அப்போது அதையெல்லாம் கேட்டு அப்போ வந்து நான் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன், புரட்சி தலைவருடைய அதி தீவிரமான ரசிகன். அப்போது திமுகவும் எம்ஜிஆர் அவர்களும் ஒன்றா இருந்த காலகட்டம். அப்போது அந்த மீட்டிங் போயில் முதல்ல ஐயாவுடைய குரல் தான் கேட்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பெரியாருடைய மிக நெருங்கிய நண்பர், பெரியாருடைய அன்புக்கு பாத்திரமானவர். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நான் சினிமாவுக்கு வந்து சினிமா நடிகனானதுக்கப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருந்தது. ஏன்னா என்னுடைய காலகட்டத்தில் வந்து ஒரு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து புதிய பாடகர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ வந்து டிஎம்எஸ் ஐயாவினுடைய குரலில் நான் பாடி நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு பெரிய ஏக்கம் வந்து ஐயா நாகூர் ஹனீஃபா அவருடைய குரலில் வந்து நான் ஒரு பாட்டு பாடி நடிக்கணும் அப்படின்ட்டு. அதற்கான வாய்ப்பே இல்லாதிருந்த நேரத்தில் வள்ளல்னு நான் ஒரு படம் நடித்தேன். ராஜ் கபூர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். நான், கவுண்டமணி அண்ணன், மணிவண்ணன், என்னுடைய நண்பர் மணிவண்ணன், ஒரு மிகப்பெரிய படம், மிகப்பெரிய வெற்றி படம். அதில் வந்து நான் பாசமாக வளர்த்த பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு போகையில் அதுதான் அந்த படத்தினுடைய மிக முக்கியமான கட்டம். அந்த கட்டத்தில் வந்து படம் பார்க்குற எல்லோரும் கண்கலங்கி அழணும். அந்த அளவுக்கு ஒரு அந்த காட்சியை அப்படி தூக்கி நிறுத்தணும். அப்போது யோசிச்சு பாட்டு இயக்குனர் ராஜ் கபூர் அவர்களும் இசையமைப்பாளர் அந்த படத்துக்கு தேவா ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு ஒரே ஒருத்தர் தான் முடியும், இந்த காட்சி அப்படியே தூக்குறதுன்னா நாகூர் ஹனீஃபா ஐயானால் தான் முடியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய், அப்போ அவர் ரொம்ப காலமாக சினிமாவில் பாடாமல் இருந்தார், ஆரம்ப காலத்தில் சில பாடல்கள் பாடியிருக்காரு. அப்போ வந்து எட்டி உதச்சதம்மா என் தொட்டில் குழந்தை, விட்டு பிரிஞ்சதம்மா அது என்ன மறந்த, பணமரமே பணமரமே பாசம் என்ன பார்த்தியான்னு ஒரு பாடல் காட்சி. அது வந்து என்ன மகளாக நடித்தவங்க சங்கீதான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போகல, நான் அவங்ககிட்ட போய் கெஞ்சுவேன், என்னை விட்டு போயிடாதுன்னு கெஞ்சுவேன், யாராவது தப்பு செஞ்சால் ஒரு சின்ன பாறை இருக்குது அது மேலே ஏறி நின்று மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்சி அமைப்பு. அந்த பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு நான் அந்த பாறை மேலே ஏறி நின்றுட்டு சொல்லுவேன், நான் தப்பு செஞ்சுருந்தேன் என்னை மன்னிச்சுக்கேன்னு. அப்போ காத்தடிச்சு என் தோளிலிருந்து துண்டு அப்படி பறந்து போகும். அந்த தோளிலிருந்து துண்டு பறக்க ஆரம்பித்தோன்னு இந்த ஐயாருடைய குரல், எட்டி உதச்சதம்மா என் தொட்டில் கோளந்த, விட்டு பிரிஞ்சதம்மா அது என்ன மறந்தே, பணமரமே பணமரமே பாசம் என்ன பாத்தியா, அப்படி போகும். பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 200 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன், எத்தனையோ பாடல் பாடியிருக்கேன். இந்த வள்ளல் படம் வந்து 1995 வந்து நினைக்கிறேன், சரியாக 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த பாடல் வரிகள் இவ்வளவுக்கு வந்து நான் வாயசச்சு பாடலை அந்த பாட்டை, அது பேக்ரவுண்ட் சாங் தான் இருந்தாலும் அது பசுமையாக மனசில் இருக்கு. பாருங்கள், எத்தனை பாடல்கள் நான் கேட்டாலும் இந்த ஒரு பாட்டு அப்படியே நடிக்க மனசில் நிற்கணும்னா அதுக்கு அந்த ஐயாவுடைய குரல் தான் காரணம். அப்புறம் நான் படத்தில் வந்து நிறைய கெட்டப் போட்டு நடிச்சிட்டேன். எனக்கு உண்மையிலேயே நாகூர் ஐயா கெட்டப்பில், நீங்கள் நினைக்கலாம் சத்யராஜ் கலருக்கும் அவர் கலருக்கும் ஒத்து வரான்னு, அது மேக்கப்பில் சரி பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் எந்த வேஷம் போட்டாலும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேஷம் போட்டால் எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன், ஐயா பெரியார் ஐயா வேஷம் போட்டால் பெரியார் மாதிரி இருப்பேன், அப்படி அதுக்குண்டான ஒரு முக அமைப்பு எனக்கு. அதனால் வந்து ஏதோ ஒரு படத்தில் அவர் ஒரு கெட்டப்பிலையே நடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஐயாவை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐயா வந்து ஒரு கலைஞனாக மட்டுமல்ல, ஒரு மாபெரும் கலைஞர், மாபெரும் புரட்சியாளர், புரட்சிகரமான சிந்தனைக்கு சொந்தக்காரர். அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் அவர் மேலே அவ்வளவு பாசம் வச்சுருந்தார்.
அவரை பற்றி பேசுகிற வாய்ப்பு கிடைச்சதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.